தமிழ் ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம மெட்டாமாஸ்கில் மேட்டிக் மெயின் நெட் வந்து, அதாவது பாலிகான் நெட்ஒர்க்கில் எப்படி நம்ம டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு லைவாக வந்து நான் எப்படி அங்கேருந்து இங்கே கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை பண்ணி அல்லது செல் பண்ணுறதுலையோ உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. உங்களோட ஓன் அனாலிசிஸுக்கு அப்புறமே நீங்கள் வந்து பை அண்ட் செல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேட்டிக் வந்து நம்ம இந்த மெட்டாமாஸ்க்கு கொண்டுட்டு வர்றது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஃபார்மிங் பண்ணுறீங்க, இல்லை இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வேக்ஸ்பாலி டோக்கன் அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் பை பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப கடினமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நம்ம பிஎஸ்சி நெட்ஒர்க்கில் வந்து நம்ம வால்டெக்ஸ் வாங்கி அதை வந்து நம்ம மேட்டிக் பிரிட்ஜில் போயிட்டு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேட்டிக் நெட்ஒர்க்குக்கு அதுக்கப்புறம் நம்ம மேட்டிக் பை பண்ணுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப வெரி சிம்பிள் ஸ்டெப்பில் நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு எம்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், எம்எஸ்சி எக்ஸ்சேஞ்சினுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஓசி இல்லாமே உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் எல்லாம் நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ண முடிஞ்சது, நான் அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அதை இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோ பார்க்கலாம், லைவ் டெமோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேட்டிக் மெயின் நெட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபினான்ஸில் இருந்ததுன்னா மேட்டிக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மேட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேக்ஸ்பாலி டோக்கன் வாங்கலாம், ப்ளஸ் வந்து ஏதாவது நீங்கள் ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் ஏதாவது மேட்டிக் டோக்கன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேட்டிக் வந்து இந்த ஈஸியாக கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம். பட் ஆனால் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மேட்டிக் வந்து மினிமம் 0.5 வந்து ஃபீஸாக எடுக்கிறாங்க, அதாவது இன்னிய ரேஞ்சுக்கு வந்து 60 ரூபா வந்து ஃபீஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரீங்க மேட்டிக் அப்படின்னா நீங்கள் ஒரு $20-30 எடுத்துகிட்டு வாங்க. பட் ஆனால் இங்கேருந்து நீங்கள் வித்துட்டா பண்ணுறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து நீங்கள் வித்துட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேட்டிக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மெயின் நெட்டை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மேட்டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிசீவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எம்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சி எம்எக்ஸ்சி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு, நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அசட்ஸ் அப்படிங்கிறது போய்க்கோங்க. போயிட்டு நான் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இதில் எப்படி பை பண்ணுறது தெரியலன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து நம்ம INR டைரெக்டாக டெபாசிட் பண்ண முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து நம்ம எப்படி TRX அல்லது XRP XLM அந்த மாதிரி ஏதாவது இங்கே கொண்டுட்டு வந்து அதை வந்து நீங்கள் USDTக்கு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த USDT வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா மேட்டிக் வந்து பை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 மேட்டிக் வாங்கியிருந்தேன். அதில் ஆல்ரெடி ஒரு மேட்டிக் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அந்த மேட்டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கே ஃபீஸ் வந்து 0.5. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்மளோட இதில் 1.8 மேட்டிக் வந்து இருக்குது. இப்போ நம்ம இதை அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நீங்கள் அங்கே காப்பி பண்ணிவிட்டு வந்த அட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இங்கே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் வந்து ஆள் கொடுக்குறேன். ஆள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து மேட்டிக் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கட்டாயம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் அதை படிங்க. ஸோ படிக்காமல் நீங்கள் ஏதாவது தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க மேட்டிக் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இது கிரெடிட் ஆகும், இல்லை அப்படின்னா உங்களோட கிரிப்டோ வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. இதில் நீங்கள் மினிமமாக ஒரு மேட்டிக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமாக ஒரு மேட்டிக் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது டைம் ஒரு ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் நான் அப்படி தான் பண்ணேன், ஒரே ஒரு மேட்டிக் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்களால் ஒரு மேட்டிக் கூட இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதனால் மினிமம் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் இதுக்கும் ஒரு SMS அனுப்புவாங்க. அந்த SMS-ஐ வந்து நீங்கள் இங்கே இது பண்ணிக்கோங்க. நான் அதையெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய இதை வந்து என்னோடய ஓடிபியை வந்து நான் சப்மிட் பண்ணிவிட்டேன். என்னோடய மெயிலுக்கும் என்னோடய மொபைலுக்கும் வந்து ஓடிபியை நான் வந்து சப்மிட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம போயிட்டு மெட்டாமாஸ்கில் நம்மளுக்கு கிரெடிட் ஆச்சா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வித்தின் ஒரு 1 நிமிஷம் டைம் எடுத்துட்டாங்க. என்னோடய 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
மேட்டிக் வந்து எனக்கு இங்கே கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும், எனக்கு ஆல்ரெடி 1.8 மேட்டிக் இருந்தது சம்திங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃபீஸ் போக 0.5 மேட்டிக் ஃபீஸ் போக இங்கே வந்து எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. வெரி சிம்பிள் ஸ்டெப், நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இங்கே கொண்டுட்டு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பாலிகான் வேலட் ஃபினான்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வேக்ஸ் பாலிஸ் பை பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வந்து நீங்கள் மேட்டிக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபார்மிங் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இந்த மேட்டிக் மெயின்நெட்டில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து ஃபினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேயோ இல்லை எத்தீரியம் வச்சோ நீங்கள் வந்து இது என்ன பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னா மேட்டிக் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஆனால் ஃபீஸ் வந்து நியர்லி பார்த்திங்க அப்படின்னா $0.8 அந்த அளவுக்கு, அதாவது 60 rupees போல் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து நான் செக் பண்ணிவிட்டு, பட் ஆனால் நீங்களும் ஒரு டைம் ஒரு மேட்டிக் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ரிமைனிங் மேட்டிக் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் 60 rupees தான், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது பெட்டர். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ரொம்ப குறைவான ஃபீஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த MXC எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் ஆலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.